கரூர் தொகுதியில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று சொந்த கட்சியினரை தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது கட்சிக்குள் குழப்பத்தை அதிகரித்துள்ளது. கரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் தான்தோன்றிமலை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் மாவட்ட தலைவர் தவிர்த்து 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது எம்பியாக இருக்கும் ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொகுதியில் சரிவர பணியாற்றாமலும் சொந்த கட்சியினரிடம் சரியான அணுகுமுறை இல்லாத காரணத்தாலும் கூட்டணி கட்சிகளிடமும் வெறுப்புணர்வை ஏற்படுத்திய காரணத்தாலும் அவருக்கு சீட் வழங்கக்கூடாது என்று கட்சி நிர்வாகிகள் கருத்து தெரிவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றிய சகோதரி ஜோதிமணி அவர்கள் சரிவர செயல்படாத காரணத்தினாக பொதுமக்கள், கட்சி நண்பர்கள், கூட்டணி கட்சி ஆகியவற்றின் வெறுப்பையும் பகைமையும் சம்பாதித்து விட்டார்கள். ஆகவே இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்றும், புதியவருக்கு, இந்த தொகுதியை சார்ந்தவருக்கு, நன்கு அறிமுகமானவருக்கு சீட்டு வழங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் கரூர் காங்கிரஸ் வட்டாரத்தில் குழப்பம் நிலவி வருகிறது. அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வழக்கு விசாரணை இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முறையான அனுமதி இல்லாமல் தொடரப்பட்ட வழக்கை விசாரிப்பது நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பதற்கு சமம் என அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலருக்கு 2008 வீடு ஒதுக்கியதில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக அமைச்சர் ஐ பெரியசாமி மீது 2012 லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கிலிருந்து ஐ பெரியசாமியை சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு விடுவித்தது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து இந்த வழக்கின் இறுதி விசாரணை திங்கட்கிழமை நடைபெற்ற போது சாட்சி விசாரணை துவங்கிய பின் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியது ஏன் என்றும், வழக்கு பதியும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பொறுப்பில் இருந்தார் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதையடுத்து ஐ பெரியசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித்குமார், கடந்த அதிமுக ஆட்சியில் பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநரிடம் ஒப்புதல் பெறுவதற்கு பதில் சபாநாயகரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும், இது சட்டப்படி தவறு என குறிப்பிட்டார். அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பு வாதம் நிறைவடைந்ததையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வாதங்களுக்காக விசாரணையை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைத்தார். இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கொட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டு கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணிவிடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே, இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கணே. வடிவேலு நகைச்சுவை காட்சியில் வரும் இதே பாணியில் விழுப்புரத்தில் நபர் ஒருவர் நடு ரோட்டில் நின்று நொடிப்பொழுதில் கட்சி தாவினார். விழுப்புரம் மாவட்டம் ஏமாப்பூர் கிராமத்தில் அதிமுக கிளைக்கழக துணைச் செயலாளராக இருந்தவர் முத்துக்குமரன் அதிமுகவின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்று கூறி பாஜகவில் சேர முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் நடுத்தெருவில் நின்று அதிமுக வேட்டியை அவிழ்த்து சாலையோரம் வீசிவிட்டு பாஜகவின் கரை வேட்டிக்கு மாறினார். பாஜகவில் சேர்ந்த முத்துக்குமரன் அக்கட்சிக்கு ஆதரவாக முழக்கமிட்டார். சேலம் அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து சிதறியதில் 2 காயமடைந்தனர். சேலம் இரும்பாலை அருகே உள்ள சர்க்கார் கொல்லப்பட்டியில் குளி இருசாயி அம்மன் கோவில் திருவிழாவின் போது வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. அப்போது இடைப்பாடி இளம்பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்ற இளைஞர் அவருடைய இருசக்கர வாகனத்தில் பட்டாசு வைத்திருந்தார். வானத்தில் வெடித்து சிதறிய தீப்பொறி இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பட்டாசு பெட்டியின் மீது பட்டு வெடித்து சிதறியது. மேலும் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த சக்திவேலுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. மேலும் ஓமலூர் கமலாபுரம் கிழக்கத்திக்காட்டைச் சேர்ந்த 9 சிறுவன் கவின் பட்டாசு விபத்தில் காயமடைந்தார். உடனடியாக அப்பகுதியினர் இருவரையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.